ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்வீ குசைன். வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்குமே ஒரு குட் மார்னிங். என்னடா எடுத்தோடனே எங்கேயோ ஆட்டோவில் போயிட்டுருக்குமே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து இன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரி. ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் அவங்க நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கிறது வந்து அவங்களுக்குமே தெரியாது, யாருக்கிட்டையுமே நாங்கள் சொல்லலை இந்த மாதிரி ஊருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சர்ப்ரைஸாக ஒரு விசிட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து மணி ஒரு 7 இருக்கும். நாங்கள் வந்து இப்போ ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. யார் யார் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான், கீர்த்தனா, அதுக்கப்புறம் வந்து வித்திக்ஷா, நாங்கள் 3 பேர் தான் போகிறோம். இப்போ வந்து ஆட்டோ விட்டு இறங்கி நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்து வந்துட்டோம். டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. ட்ரெயினில் வந்து போக போகிறோம். அந்த பக்கம் வந்து ட்ரெயின் வந்து வந்துருச்சு. இப்போ ட்ரெயினில் போய் ஏறிட்டு நான் உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நாங்கள் வந்து ட்ரெயின் வந்து ஏறிட்டோம். ஏறி ஒரு கால்வாசி தூரத்துக்கிட்ட தாண்டிட்டோம். இந்த வியூ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் இங்கே வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ வியூவை பார்த்துட்டு வாங்க. அண்ட் அன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக ஒரு மாதிரி, ரொம்ப ரெயின் இல்லாமல் ஒரு மாதிரி ட்ரிசிலிங் மாதிரி சூப்பராக வந்து குட்டி குட்டியான அழகான தூறல் வந்து போட்டுட்டு ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு கிளைமேட் வந்து. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். இதை பாருங்கள், வித்திக்ஷா வந்து பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு ஓவராக அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. வந்து மூவ் ஆகிட்டே இருந்ததால் வீடியோ வந்து பயங்கரமாக ஷேக் ஆகிருக்கு. ஸோ சாரி ஃபார் தட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ நாங்கள் டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். நாம பிறந்து வளர்ந்த ஊர் நமக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தாங்க. அப்படி தாங்க எங்கள் ஊர். இப்போ வந்து கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ ஏறிக்கலாம். பிகாஸ் பேக்கரிக்கு போகணும். இப்போ வந்து பேக்கரிக்கு வந்து நான் வந்துட்டேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து கேக் வந்து கையோடு வாங்கிட்டு போயிடலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஆர்டர் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு போனேன். பட் எனக்கு கேக் வந்து அங்கே இருந்ததால் வந்து நான் வாங்கிட்டேன். நான் வந்து சின்ன கேக்காக தான் வந்து வாங்க போகிறேன் இன்றைக்கி. அண்ட் எங்கள் அப்பா அம்மா வந்து இது வரைக்கும் கேக்கெலாம் வந்து கட் பண்ணது கிடையாது. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல. அங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேக் இருந்தது. இது வந்து காஞ்சிபுரமில் இருக்க டார்லிங் பேக்கரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லா ஃப்ளேவர்ஸ் ஆஃப் கேக்குமே வந்து கிடைக்கும். ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். அண்ட் நான் வந்து லைக் ஸோ பெரிய கேக்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சின்னதாகவே வந்து நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அண்ட் அப்போதைக்கு வந்து எங்களுக்கு ஆஃப் கேஜியில் வந்து ஷேப் வைஸ் வந்து அங்கே ப்ரைஸ் சொன்னாங்க. ஸோ மெனு கார்டை வந்து பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்ருந்தோம். அண்ட் ஃபைனலி வந்து நான் ஸ்ட்ராபெரி கேக் தான் வந்து ஆர்டர் பண்ணேன், ஆஃப் கேஜி இது. அண்ட் அதுவுமே வந்து 390 சம்திங் வந்து பில் பண்ணாங்க. அண்ட் இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பீஸ் கேக்குமே கூட இருந்துச்சு. அண்ட் எல்லாமே வந்து கிடைக்கும் இங்கே. ஸோ நான் வந்து இப்போ கேக் வந்து வாங்கிட்டேன். உங்களுக்கு என்ன கேக் வாங்கினேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். வித்திக்ஷா மேடம் வந்து இங்கே டோனேட்காக வந்து நின்றுட்டுருந்தாங்க. டோனேட் வந்து வாங்கிட்டோம் ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கு கேக் வர பேக் பண்ணுற டைமில் இந்த அம்மா வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஐஸ்கிரீமும் வாங்கி வச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு வந்து நெக்ஸ்ட் கேக் வாங்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஸோ இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட வந்து நான் ரீச் ஆகிட்டேன். எங்கள் அம்மாவோடைய ரியாக்ஷனை கேப்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபோனை தெரியாமல் வச்சுட்டு போனோம். அம்மாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கேக் தான் வந்து நான் எங்கள் அம்மா அப்பாக்காக வந்து வாங்கியிருந்தேன்.
ஸோ உங்களுக்கு நான் ஃபைனலி ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். ஹாய், நாங்கள் எல்லாரும் இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம், அங்கே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். ஆமாம், போயிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா முன்னாடி இருக்காங்க, உங்களுக்கு நான் அங்கே போயிட்டு காட்டுறேன். ஸோ அடுத்ததான் எங்கள் பிளான் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து கொஞ்சம் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அவங்க ஹோட்டலுக்கு கூட போய் சாப்பிடவே மாட்டாங்க, வீட்லேயே தான் இருப்பாங்க. ஸோ நான் வந்து அவங்கள கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போனேன். அப்படியும் எங்கள் அப்பா வந்து வேலையிலேருந்து நான் அப்படியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. ஸோ இப்போல்லாம் நாங்கள் ஹோட்டலுக்கு தான் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே கொஞ்சம் தூரம் நடந்து போய் ரோட்டில் போய் நாங்கள் ஆட்டோ ஏறிக்கணும். ஸோ ஆட்டோக்காக நாங்கள் இப்போ கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் ஹோட்டல்கிட்ட ரீச் ஆகிட்டோம். இன்னும் எங்கள் அப்பா வந்துட்டார், அவர் தான் எங்கள் அப்பா. அவருக்கு வந்து இந்த மாதிரி வரதெல்லாம் பிடிக்காது, அதை பற்றி தான் எதுவும் பேசிகிட்ருக்காரு. ஸோ நாங்கள் வந்து காஞ்சிபுரமில் இருக்கக்கூடிய ஸ்டார் பிரியாணிக்கு தான் வந்து வந்திருந்தோம். சூப்பராக இருந்துச்சு ஃபுட் எல்லாமே அங்கே. ஸோ வாங்க இப்போ உள்ளே போயிடலாம். நாங்கள் வந்து என்னென்ன ஆர்டர் பண்ணோம், என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக கேப்சர் பண்ணியிருக்கோம். இந்த ஹோட்டலில் நாங்கள் இதுக்கு முன்னாடி கூட ஒரு 2-3 தடவை சாப்பிட்ருக்கோம். இங்கே வந்து பிரியாணி சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஹோட்டலுக்கு வாண்டடாக வந்து வந்திருக்கோம். ஸோ வாங்க. அண்ட் சாப்பிட வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டோம். ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் சில மெனுவும், என்னென்ன பண்ணோன்றதை காட்டுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்து வந்துருச்சு. நான் வந்து மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன், எங்கள் அப்பாவுமே சேம் அதே தான் ஆர்டர் பண்ணார். அண்ட் இவங்க வந்து ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் பிரியாணி அண்ட் சம்திங் என்னமோ அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணாங்க. எங்கள் அம்மா வந்து அன்றைக்கி வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க எங்கள் அம்மா. வித்திக்ஷாக்கு வந்து நாங்கள் எதுவும் தனியாக ஆர்டர் பண்ணல, நாங்கள் பண்ணதுலேயே வந்து கொடுப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு தந்தூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி அண்ட் தந்தூரி வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதுதான் வந்து நாங்கள் சாப்பிட்டது அன்னைக்கு. ஸோ நாங்கள்லாம் சாப்பிட்டு வந்து கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் பிளான் வந்து ஆப்போசிட்டில் தான் வந்து தேட்டர் இருக்கும், கார்த்திகேயன் தேட்டர்னு சொல்லி அங்கே வந்து மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் வந்து டைம் ஆகிடுச்சு அப்படின்றதால வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஈவினிங்காக எங்கள் அப்பா வேலையிலேருந்து வந்ததும் வந்து கேக் வெட்டுறதுக்காக அவரை ரொம்பவுமே ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து நிற்க வச்சோம். அவர் வந்து எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். ஸோ ஒரு வழியாக கேக்கை வந்து அவரை வெட்ட வச்சிட்டோம். அந்த கேண்டலை கூட ஆஃப் பண்ணாமல் கடகடன்னு கேக்கை வெட்டிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடும். இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's Tata. Bye-bye from Sangeeta.